ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை? இப்போ இந்தியா வந்து அந்த ஒப்பந்தத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, ஒரே நேரத்தில் ரெண்டு விதமாக நீங்கள் விசாரிக்கக்கூடாது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் இந்தியா பேசுகிறாங்களே. ஸோ என்ன இது, இந்தியாவால் இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்றத பற்றிலாம் தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இருக்குல்ல, இது எப்படின்னு பார்த்தோம்னா 1960 9 வருஷம் டிஸ்கஷனுக்கு அப்புறம், அதாவது வேர்ல்டு பேங்க் தான் இங்கே புரோக்கராக இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் இதில் வந்து கையெழுத்திடுறாங்க 1960. ஸோ இப்போ இந்த டைமில் இந்திய சைடு வந்து அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கையெழுத்து போகிறாங்க, அவங்க சைடு பிரசிடென்ட் அயூப் கான் வந்து பாகிஸ்தான் சைடு இருந்து கையெழுத்து போகிறாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சிந்து நதியை பொறுத்த அளவுக்கு இதோட ஆர்ஜின் திபெத், ஸோ இப்போ சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வருது. இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இந்த நதி ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, அவங்களுடைய நேஷனல் ரிவர் இந்த சிந்து நதி தான். மோஸ்ட்லி வந்து ஒரு 80% அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த நதியை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி பிரிக்கிறாங்க அந்த டைமில் இந்த அக்ரிமெண்ட் படி இல்லை இந்த ஒப்பந்தத்து படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு வந்து 20% தண்ணி கிடைக்கிற மாதிரியும் பாகிஸ்தானுக்கு ஒரு 80% தண்ணி கிடைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை பிரிக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா, மேற்கு நோக்கி பாகிஸ்தான் பக்கம் இருக்கிற ஒரு 3 ரிவர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பீஸ், ராவி, சட்லஜ் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிழக்கு பக்கம் இருக்க பீஸ், ராவி, சட்லஜ் வந்து இந்தியாவுக்கும், மேற்கு பக்கத்தில் இருக்க இண்டஸ், செனாப், ஜீலம் அப்படின்ற நதிகளாம் வந்து பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் பக்கம் 80% போகுது. ஆனாலும் என்னென்னா, அந்த மேற்கு பக்கம் இருக்கிற அந்த நதிகளாக இருக்குல்ல, இண்டஸ், செனாப், ஜீலம், ஸோ இதில் இந்தியா கன்சம்ஷனுக்கு இல்லாமல் மற்ற இதுக்கு, அதாவது ஒரு பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது நேவிகேஷனுக்காக ஒரு இடத்துல போக்குவரத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஃபிஷிங்க்காக இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, கன்சியூம் பண்ணுறதுக்கு லிமிட்டடாக பண்ணிவிட்டு மற்ற யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒப்பந்தமே ஒரு 2 நாடுகளுக்குள்ளே ஒரு குட் ரிலேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2003 and 2016 ஜம்மு காஷ்மீரில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அங்கே இருக்கிறவங்களே வந்து இதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து அதாவது இந்தியாவிலேருந்து போகிற தண்ணீரை இந்தியா பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணீரை இந்தியா பிளாக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்றது தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பிரச்சனை. அதிகமாக அதாவது ஒரு போர் வரும்போது அவங்களுக்கு அதிக தண்ணி அனுப்பி வெள்ளத்தை உண்டாக்கலாம், இல்லை வந்து தண்ணியை அனுப்பாமல் வறட்சியை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1948 இந்தியா வந்து டெம்பரவரியாக அப்போ அந்த டைமில் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வேர்ல்டு பேங்க் அந்த ட்ரீட்டிலே ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பேசி தீர்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கடுத்து நியூட்ரலாக ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை என்ன பண்ண பார்க்க சொல்லலாம், அவங்க கொடுக்குற சஜஷன் நீங்கள் ஏற்றுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீர்ப்பாயம் மாதிரி ஒரு கோர்ட் மாதிரி வச்சு அதை வந்து நீங்கள் போயிட்டு அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் அந்த ட்ரீட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கா இந்த ஒப்பந்தத்தில் இது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லாம்ப வந்து ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கட்டியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, கிஷன் கங்கா அப்படின்ற ஒன்று. ஸோ இப்போ 2007 to 2018 வரைக்கும், 2007 ஸ்டார்ட் பண்ணி 2018 முடியுது ஒரு 330 MW அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் பாகிஸ்தானில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டேம் இந்த மாதிரி டேமோ இல்லை ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் நீங்கள் கட்டுறதுனால தண்ணி எங்களுக்கு கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க இருக்க தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று தண்ணி தான் வரணும், இல்லைனா பிளட் வரும் இந்தியாவிலேருந்து அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க மிரட்டுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம அதாவது 2016 யூரியில் அட்டாக் பண்ணாங்க இல்லையா பாகிஸ்தான், ஸோ பாகிஸ்தானுடைய டெரரிஸ்ட். ஸோ அந்த டைமில் இந்தியாவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிளட் அண்ட் வாட்டர் வந்து கெனாட் ஃப்ளோ டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியும் ரத்தமும் ஒரே நேரத்திலலாம் பாயாது, எதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னது நம்மளுக்கு நாம இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் என்னென்னா, ராட்லி அப்படின்ற ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட், அது வந்து 850 MW. ஸோ அது வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பாகிஸ்தான் வந்து இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போகிற இல்லை வெஸ்டர்ன் ரிவர்ஸில் தான் இதெல்லாம் அமைது இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நியூட்ரலாக இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2015 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2016 திடீர்னு அவங்களோட ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு, இல்லை இல்லை ஒரு கோர்ட் மாதிரி தீர்ப்பாயம் வச்சு அங்கே போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு பேங்க் சொல்கிற அந்த கோர்ட்டில் வந்து நம்ம நெதர்லாந்தில் இருக்க அந்த கோர்ட், ஸோ அங்கே பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவோட
ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இல்லை நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை வச்சு பேசலாம் அப்படின்றதா. ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும்போது ரெண்டு நாடும் பேசி தீர்த்துக்கணும், அதுக்கு அடுத்தது தான் நியூட்ரல் எக்ஸ்பர்ட், அதுக்கு அடுத்தது தான் கோர்ட் அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். ஸோ ஏன்னா இதே மாதிரி வந்து ஏற்கனவே துல்புல் ப்ராஜெக்ட்னு 1987 இருந்தது, அதை வந்து நேவிகேஷனுக்காக இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் பாகிஸ்தான் அப்ஜெக்ட் பண்ணனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பாகிஸ்தானும் வந்து ஒரு லெஃப்ட் பேங்க் அவுட்ஃபால் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கட்டுறாங்க பார்க்குறோம். ஏன்னா இந்த சிந்து நதின்றது பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரேன் ஆஃப் கட்ச் குஜராத் கிட்ட இந்தியாவில் வந்து அப்புறம் அரபிக் கடலை கலக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது இந்தியா சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பாகிஸ்தான் சைடு வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் அயூப் கான் அந்த டைமில் சைன் பண்ணியிருப்பார், ஆனால் இந்தியன் சைடு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் சைன் பண்ணியிருப்பார். ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து அப்போ வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க, கையெழுத்து போடலை அதில் அப்படின்றதையும் ஒன்று சொல்கிறாங்க. பட் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு விஷயம் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்தி நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரிவர் இருக்கு இல்லையா, வாட்டர் இருக்கு இல்லையா, அதையே நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலை அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அது அன்யூட்டிலைஸ்டாக தான் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் இப்போ இன்சிடென்ட் அதில் இந்த டெவலப்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, January 25 அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்தியா. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சொன்னபடி நடக்க மாட்டீங்க இந்த ஒப்பந்தத்தில், அதனால் இந்த ஒப்பந்தத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் January 27 வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விசாரிக்கிறதுக்கு, அதாவது இந்த ரெண்டு டேம் இந்தியா சொன்னாங்க இல்லையா, கிஷன் கங்கா அண்ட் ராட்லி, இதை விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டு மாதிரி அவங்க வந்து பாகிஸ்தான் போட்ட கேஸுக்காக அதை விசாரிக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது என்னென்னா, இப்போ ரெண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனை, இப்போ நீங்கள் ஒரே டைமில் எப்படி ரெண்டு பேரல் ப்ராசஸை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கேட்ட, அதாவது ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நியூட்ரல் எக்ஸ்பெக்ட் கேட்டாங்க இல்லையா, இந்தியாவும் அதை ஒத்துக்கிட்டாங்க நியூட்ரல் எக்ஸ்பெக்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்தியா அதை தான் கேட்குறாங்க, நியூட்ரல் எக்ஸ்பெக்ட் வேணும் இதை விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. ஆனால் பாகிஸ்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போட்டு கோர்ட் மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டுத்தையுமே செய்கிறாங்க. ஸோ அப்போ நியூட்ரல் எக்ஸ்பெக்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க யாருன்ட்டு, அதுக்கடுத்து வந்து கோர்ட்டையும் இங்கே விசாரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ராசஸ், ரெண்டு வெவ்வேறு தீர்ப்பு கூட வரலாம். அப்படி இருக்கிறப்ப ரெண்டு இதை நாங்கள் எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். ஸோ அப்போ ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டயலாகும் இல்லை, ட்ரேடும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் இல்லை, ஒரு ஹை கமிஷன் கூட ரெண்டு நாட்டுகளுக்கு இல்லாதப்ப இது வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக இந்தியா கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது எதுக்குமே பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டேறீங்க அந்த ஒப்பந்தத்தின் படி அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ரீநெகோஷியேஷன் இந்த ஒப்பந்தத்தையே மாற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ரீநெகோஷியேட் பண்ணோன்னா ரெண்டு நாடும் ஒத்துக்கணும் அப்படின்றதான் இந்த ஒப்பந்தத்தை படி. ஸோ அப்போ பாகிஸ்தான் வந்து இது ஒத்துக்காமலே போகலாம். ஸோ அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அதிகம் வாட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி, இன்னும் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா 80% பாகிஸ்தானுக்கு ஒதுக்கும் கூட பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பத்தலை நம்மளுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்களுடைய என்ன. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு மெயின் சப்ளை அப்படின்றதுனால. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா, வேர்ல்டு பேங்கை பொறுத்தளவுக்கு இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஒப்பந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா 60 வருஷத்துக்கு மேலே 1960 போட்ட ஒப்பந்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, நாம் இந்த அப்ரோச் யூஸ் செஞ்சோம்னா சைனாவும் இதேமாரி அப்ரோச், அதனால் பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து டேம்லாம் கட்டி அவங்க இந்தியாவுக்கு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏற்கனவே சைனா அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஒன்றும் பண்ணாமலாம் இல்லை. பிரம்மபுத்திராவுக்கு வர்ற நிறைய துணையாறுகளுடைய அந்த ஃப்ளோவெல்லாம் அவங்க மாற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ரீநெகோஷியேஷனுக்கு பாகிஸ்தான் வந்தால் கூட இது எவ்வளோ நாள் வரும், அப்படி ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம், இப்போ இந்தியா வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு லிவராக எடுத்துக்க முடியுமா பாகிஸ்தானை ஆட்டுவிக்க அப்படின்னா, ஏற்கனவே எக்கானமி பிரச்சனை, டெரரிசம் பிரச்சனையில் இருக்க பாகிஸ்தானுக்கு நம்ம இந்த பிரச்சனையை வச்சு அவங்கள வந்து நம்ம சொல்கிறபடி கேட்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா இது வரைக்கும் எப்பயுமே, ஸோ 1948 நம்ம சொன்னோம், அதை தவிர அடுத்து நடந்த போகிறப்ப கார்கில் போகிறப்பலாம் நம்ம வந்து இதை கையில் எடுத்ததில்லை அப்படின்னு தான். ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, நம்ம வந்து வேர்ல்டு ட்ரீட்டி, நம்ம போட்ட ஒரு ஒப்பந்தம் பைலேட்ரல் ட்ரீட்டினா அதை மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் கூட ஒரு அந்த கோர்ட் தீர்ப்பு அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் அது நம்மளுக்கு சாதகமாக வரலை அப்படின்னா கூட நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ அந்தளவு தான் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் சொல்கிற விஷயத்தை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இது சரி வரலை அப்படின்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக எங்கே போவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஒப்பந்தத்தை மீறி அவங்களுக்கு போகிற தண்ணியை நிறுத்துகிறோம் அப்படின்னும்போது அவங்க சைடு கொஞ்சம் மோரல் கெயின் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கடுத்து வேர்ல்டு பேங்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேர்ல்டு பேங்க் ஏதாவது இந்த இடத்துல தப்பாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் இதை வந்து கரெக்டாக கொண்டுன்னு போனோம் அப்படின்றது தான் வேர்ல்டு பேங்கோட ஸ்டாண்டே. ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து
கோர்ட் தீர்ப்பையும் கோர்ட் தீர்ப்பாயம் மாதிரி வைக்கிறாங்க, அதுக்கடுத்து பாகிஸ்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இது இந்த சிக்ஸ்டி இயர்ஸில் பார்த்தோன்னா இது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுன்னு போகிறதுன்ற மாதிரி தான் வேர்ல்டு பேங்கோடைய இதில் தீர்ப்புகளாக இருக்கணும், இல்லை அவங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது ஓவராலாக நம்ம பார்த்தோம், இப்போ நம்ம அப்படியே தன்னிச்சையாக ஸ்டாப் பண்ணால் கூட அதை எல்லாத்தையும் நம்ம டைவெர்ட் பண்ணி நம்ம சைடு கொண்டுட்டு வர அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இருக்கிற நம்மளுக்குன்னு அலோகேட் பண்ண தண்ணியே ஒரு 5% கிட்ட நம்ம யூஸ் பண்ணாமல் அன்யூட்டிலைஸ்டாக தான் பாகிஸ்தான் உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இமீடியட்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வரலை அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் G20 லீடராக இருக்க இந்தியாவுக்கு நம்ம இந்த தன்னிச்சையாக இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு டேமேஜ் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது எதுக்கு நம்ம இந்த எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்னா, ஒரு 2 parallel ப்ராசஸ் ஒரு விஷயத்துக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ வந்து நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வந்து ஓகே நீங்கள் இந்தியா சைடு கரெக்ட்னு சொல்லலாம், அதுக்கடுத்து இந்த கோர்ட் தீப்பாயும் இந்தியா சைடு தப்புன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வேறு வேறு இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான், ஏன்னா இந்த முரண்பாடை வேர்ல்டு பேங்க்கே ஒரு டைம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் 2016 அவங்க இந்த டிசிஷனை பாஸ் பண்ணியே வச்சாங்க. பட் திரும்ப அந்த பாஸ் பண்ணி வைக்கிறதே இந்த ட்ரீட்டிக்கு வந்து ஒரு எதிராக செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2022 திரும்ப அதை வந்து கையில் எடுக்கிறாங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்கு தான் இந்தியா பண்ணுறாங்க. அதேமாதிரி பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது, ஸோ அவங்க பாகிஸ்தான்லேருந்து டெரரிசம் அப்புறம் வந்து மற்ற பிரச்சனை இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்க கொண்டுட்டு வரும்போது இதை ஒரு லிவரேஜாக அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான். பட் ஃபுல் ஃப்ளெஜாக இந்த ட்ரீட்டிலேருந்து இந்தியா வெளியே வந்து தான் வெளியே வந்தால் பட் பெரிய அளவில் இந்தியாவோட பேரும் டேமேஜ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.